உங்களோட காமெடி வச்சே நம்ம ஆரம்பிப்போம். உங்க எல்லாருக்கும் அண்ணன் கவுண்டமணி அவர்களோட காமெடி தெரிஞ்சிருக்கும், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது ரொம்பவே ஃபேமஸ். அதான் வாழைப்பழ காமெடி. ஒரு படத்துல அண்ணன் கவுண்டமணி அண்ணன் செந்தில் கிட்ட 1 ரூபாய் கொடுத்து 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்லுவார். செந்திலும் போய் வாங்குவாங்க. வாங்கிட்டு 1 பழத்தை அவர் சாப்பிட்டுட்டு 1 பழத்தை மட்டும் கொண்டு வந்து கையில கொடுப்பாரு. டென்ஷன் ஆன கவுண்டமணி கேட்பாரு, நான் எவ்வளவு கொடுத்த? 1 ரூபாய் கொடுத்த. எத்தனை பழம் வாங்க சொன்ன? 2 பழம் வாங்க சொன்னேன். நீ எத்தனை வாங்கின? நான் 2 பழம் வாங்கினேன். இது என்ன பழம்? ஒன்னு இது, இன்னொன்னு எதுன்னு கேட்டா அதாங்க இதுன்னு. அவரும் விவரமா விளக்கமா பொறுமையா நின்னு நின்னு மாத்தி மாத்தி கேள்வி கேட்பாரு. அவர் எப்படி கேட்டு கேட்டாலும் கடைசியில 2வது வாழைப்பழம் எங்கன்னு கேட்டா அது அங்க இதுன்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, இப்போ 1 கோடி பேர் மட்டும்தான் தகுதியானவங்கன்னு சொல்றீங்க. இப்போ 1 கோடி பேருக்கு தரோன்னு சொல்றீங்க. மிச்சம் இருக்கிற மக்களுக்கு, மிச்சம் இருக்கிற பெண்களுக்கு எப்ப தருவீங்கன்னு சட்டமன்றத்துல நம்ம அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க அதாங்க இதுன்னு. நம்ம அண்ணன் எடப்பாடியாரும் பொறுமையா கேட்கிறார், நீங்க பிரச்சாரத்துக்கு வந்தீங்களா? வந்தோம். அப்பா புள்ள 2 பேரும் வந்தீங்களா? வந்தோம். எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றீங்களா? சொன்னோம். இப்போ 1 கோடி பேருக்கு மட்டும் தரீங்களே, மிச்சம் எப்ப தருவீங்கன்னு கேட்டா அதுதாங்க இதுன்னு சொல்றாங்க. இப்படி கேவலமா நடந்துகிட்டு இருக்கு ஆள தெரியாத திமுகவோட திருட்டு ஆட்சி தமிழ்நாட்டில். சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னு நடத்த தெரியாம நடத்துறாங்க திமுக. இந்த ஏடாகோட ஆட்சி, ஏமாத்துக்கார ஆட்சி பத்தி நான் என்னன்னு சொல்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் கம்பி கட்டுற கதை சொல்லியிருக்காங்க. ஸ்டாலினும் அவரோட பையனும் அவரோட குடும்பமும் அவங்களோட கட்சிக்காரங்களும். ஸ்டாலின் சொல்றார் ஒரு பேட்டியில, என் மகன் அரசியலுக்கே வரமாட்டாருன்னு சொன்னார். செஞ்சாங்களா? உதயநிதி பிரச்சாரத்துல சொன்னார், நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்க வந்தா ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிடுவோன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? அதே உதயநிதி ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் எம்எல்ஏ ஆனாலும் அமைச்சர் எல்லாம் ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்ணாரு. சொன்னாங்க. செஞ்சாங்களா? அவங்களோட தங்கச்சி கனிமொழி பேசினாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கு போடுவோன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இது மட்டுமா சொன்னாங்க? பொங்கலுக்கு 5000 ரூபாய் தருவோம், நெல்லுக்கு குவிண்டலுக்கு 2500, கரும்பு டன்னுக்கு 4000, கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம், பெட்ரோல் 5 ரூபாய் குறைப்போம், டீசல் 4 ரூபாய் குறைப்போம், பழைய பென்ஷன் திட்டமே கொண்டு வருவோம், நகை கடன், பயிர் கடன், கல்வி கடன், காலை கடன் கூட ரத்து பண்றோம்னு சொன்னாங்க. எல்லாமே சொன்னாங்க. ஏதாவது செஞ்சாங்களா? அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.